Hey guys, welcome back to my channel. In our last video, நீங்க எல்லாரும் கொடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப 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 thanks. Thank youன்ற ஒரு word வந்து அது justify பண்ணவே பண்ணாது. அந்த அளவுக்கு நீங்க எல்லாரும் உங்களோட emotions ஏன் கூட ஷேர் பண்ணிட்டீங்க. So thank you so much. அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப எமோஷனலா இருந்தது. நான் ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்ணேன்னா என்கிட்ட पर्सनலா மெசேஜ் பண்ணிருந்தீங்க. So அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுத்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. I'm so sorry. நான் வேணும்னு பண்ணல. ஜஸ்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் அந்த வீடியோ பண்ணேன். அண்ட் நிறைய பேர் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அந்தளவுக்கு ரொம்ப எமோஷ்னலான ஒரு கான்டென்ட் கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு ஃபீல் குட் கான்டென்ட்டாக இருக்கணும்னு திங்க் பண்ணேன். ஸோ ரேண்டமாக ஒன் டே இன் மை லைஃப் மாதிரி ஷேர் பண்ணிக்காம நான் அந்த டேயில் என்னை வந்து ஒரு ஸ்லோ லிவிங் அந்த மாதிரி இருக்கிறதுல நான் என்னெல்லாம் பண்ணுறேன் ப்ளஸ் என்னோடய பட்டுப்புடவையெல்லாம் நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேங்கிறதையும் சேர்த்து ஷேர் பண்ணிக்கலாம் திங்க் பண்ணி தான் இந்த டே இன் மை லைஃப் வீடியோ. ஸோ வித் நோ டிலே லெட்ஸ் பிகின். மார்னிங்ஸில் வந்து நான் எப்போவுமே விவான் எழுந்திருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 to 1.5 hours பிஃபோராகவே எழுந்துருவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணேன்னா என்ன நான் பேம்பர் பண்ணிக்கிறதுக்கு அந்த டே ஃபுல்லாக என்ன நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மீ டைம்னு சொல்லுவோம்ல, ஸோ அது மார்னிங்கில் எனக்கு இருக்கிறது எனக்கு நான் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருப்பேன். லேட் நைட் நான் இருக்கிறத விட மார்னிங்கில் நான் ஏர்லியராக எழுந்துட்டேன் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாகவே நான் ரொம்ப ஹாப்பியாக பாசிட்டிவாக இருப்பேன். அது எப்படின்னு எனக்கு தெரியல. இது வந்து டிபெண்ட்ஸ், ஒரு ஒரு பர்சனுக்கு மார்னிங்கில் இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து லேட் நைட்டில் இருக்க ஒர்க் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். பட் எனக்கு வந்து அந்த மார்னிங் டைம் வந்து எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் மார்னிங்ஸில் வந்துட்டு அந்த ஃப்ரெஷ் ஏரில் வந்து யோகா பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இது ருட்டீனாக இருக்காது. யோகா பண்ணணும்னு தோணும்போது யோகா பண்ணுவேன். அண்ட் சம்டைம்ஸ் வந்து ஏதாவது கோர் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் மாதிரி செய்வேன். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன்னா அதை இன்னும் ஃபர்தராக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். சம் டேஸ் வந்து யோகாவில் வந்து சூரிய நமஸ்காரம் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆப்ஸ்க்கு இல்லைனா கோர் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைசஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணிப்பேன். இது கூடவே ஸ்கிப்பிங்கும் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து ஒரு மாதிரி நானாகவே எனக்கு டிசைன் பண்ணிக்குவேன். என் பாடி அன்னைக்கு டேயில் வந்து நான் எப்படி ஃபீல் பண்ணுறேங்கிறத டிபெண்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் டேக்கு என்னோடய எக்ஸசைஸ் ருட்டீனை வந்து நான் ஃப்ரேம் பண்ணிப்பேன். ஸோ எப்போவுமே ஒரே ருட்டீனை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். அண்ட் நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் ரீசன் பார்த்திங்கன்னா அந்த டு கெட் இன் டு ஷேப், அந்த கரெக்டாக இருக்கணும், ஃபிசிக்கலி பார்க்கறதுக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்கணுங்கிறதெல்லாம் தாண்டி அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம யோகா பண்ணும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ யோகாலாம் லேர்ன் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ராப்பராக ஒரு இன்ஸ்ட்ரக்டர்கிட்டருந்து லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் யோகா எக்ஸசைசஸ் எது வேணாலும் செய்யலாம், பட் எல்லாத்தையுமே ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணணும். இல்லைனா அங்கங்கே மசில் கிராம்ப் மாதிரி ஏதாவது ஆகிறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. ஸோ நான் பண்ணுறத அப்படியே பார்த்து அப்ரப்டாக ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஸோ அதனால தான் நான் எந்த எக்ஸசைஸுமே டீட்டெயிலாக இங்கே ஷேர் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து யோகாலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ராப்பராக ஒரு இன்ஸ்ட்ரக்டர்கிட்டருந்து கைடன்ஸ் வாங்கிட்டு நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஒரு ஸ்டெப்லையுமே வந்து இன்ஹேல் எதுக்கு பண்ணணும், எக்ஸ்ஹேல் எதுக்கு பண்ணணுங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக ஒன் ஆன் ஒன் செஷன் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்டர்கிட்டேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த நாலேஜ் கரெக்டாக உங்களுக்கு வரும். ஸோ யூடியூப் டியூட்டோரியல்ஸ் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட டைரெக்டாக ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர்கிட்டேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு டைம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு மெடிடேஷன் அண்ட் ஜேர்னலிங்க்கு வந்து நான் டைம் மேனேஜ் பண்ணிப்பேன். சம்டைம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ விவான் வந்து குயிக்காக எழுந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போதெல்லாம் மெடிடேஷன் டைம் வந்து கம்மி பண்ணிப்பேன். ஒரு 5 minutes இல்லை 10 minutes கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜேர்னலிங் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து விவான் வந்து முந்தின நாள் நைட் எப்படி தூங்கினாங்கிறத பார்த்துட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குவாங்கன்ற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் மெடிடேட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்து ஜேர்னலிங் பண்ணுவேன். ஸோ ஜேர்னலிங் அண்ட் மெடிடேஷன் அண்ட் யோகா இது மூணுமே வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். 12th standard ஆன்வல் லீவில் நான் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ த்ரூ அவுட் லைஃப் வந்து நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நடுவில் அப்பப்போ கொஞ்சம் நாள் வந்து கேப் விட்டுருவேன். ஸோ எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் இருக்கிற மாதிரி அந்த ஒரு டவுன் டைம்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நானும் இதெல்லாம் பண்ண மாட்டேன்.
பட் இவ்வளோ இயர்ஸ்லாம் நான் ரியலைஸ் பண்ணது, நான் எப்போல்லாம் இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறேனோ அப்போல்லாம் நான் ரொம்ப ப்ரொடக்டிவாக, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்திருக்கேன், ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கேன். எனக்கு சின்ன வயசில் வந்து டைரி எழுதுகிற ஹேபிட் உண்டு. எனக்கு டைரி எழுதுறது அண்ட் புக்ஸ் படிக்கிறது வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அதை நான் செய்யும்போது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் ரொம்ப ஜாலியாக அதை பண்ணேன். ஸோ அந்த புக்ஸ் படிக்கிறது அண்ட் டைரி எழுதுறது வந்து அடுத்த நாள் வந்து ஹாஃப் இயர் எக்ஸாம் இருக்குது இல்லை ஆன்வல் எக்ஸாமே இருக்குன்னா கூட நான் இதை வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுவேன். டெய்லி ஒரு 20 minutes 15 minutes அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அன்றைக்கி டே எனக்கு எப்படி போச்சுங்கிறதெல்லாம் டைரியில் எழுதிட்டே வருவேன். பட் நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் த பீரியட் என்னை சுற்றி இருந்த நெகட்டிவ் திங்ஸை நான் ரொம்ப அட்ராக்ட் பண்ணேன். ஆஸ் அ சைல்டாக வந்து என்ன மாதிரி ஒரு ஹாப்பியஸ்ட் சைல்டு இந்த வேர்ல்ட் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி என்னோடய சைல்டுஹுட்டை நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். பட் டைம் ஷிஃப்ட் ஆச்சு, நான் டீனேஜ்க்கு வந்தேன். ஸோ ஆஸ் அ டீனேஜர் என்ன மாதிரி ஒரு வேர்ஸ்ட் ஃபேஸ் யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இப்படி சேஞ்ச் ஆகும்போது அந்த டைமில் அந்த டியூரேஷனில் நான் இப்படிலாம் ஃபீல் பண்ணேன், எனக்கு நெகட்டிவாக என்னெல்லாம் நடக்குது, என்கிட்ட இல்லாத விஷயங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்க்கும்போது, என் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பார்க்கும்போதுன்னு, நான் சொசைட்டியில் என்கிட்ட இல்லாத விஷயங்கள் மற்றவங்கக்கிட்ட இருக்கிறது, அவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன் அதை பார்த்து. அப்போ வந்து எனக்கு அந்த மெச்சூரிட்டியும் கிடையாது அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு. ஸோ அந்த ஒரு டீனேஜராக இருக்கும்போது சே நம்ம அப்பா அப்பாவுக்கு ஏன் இவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் வருது, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஃபிட்டாக இருக்காங்களே, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்களே, நம்ம பேரண்ட்ஸ்க்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது, நமக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரியான க்வெஷ்சன்ஸ் எல்லாம் கேட்டு நான் அந்த டைரியில் நிறைய எழுதிட்டுருந்தேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரியாமலே நான் எழுதுறத வந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் அப்ரோச் எனக்கு நிறைய வந்துருச்சு ஒரு பீரியடில். ஸோ அதை வந்து நான் என்னோடய டீனேஜ் ஃபுல்லாக அப்படி தான் இருந்திருக்கேன். அதனாலேயே என்னோடய ஓவரால் கேரக்டர், என்னோடய நேச்சரே வந்து அதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த நெகட்டிவ் அப்ரோச்சிலேருந்து நான் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 4 years back தான் அது எல்லாத்தையும் அப்படியே ஓகே இதை வந்து இந்த டைமில் வந்து நம்ம இதை கரெக்ட் பண்ணலைன்னா லைஃப் லாங் வந்து நம்மளால் இதை கரெக்ட் பண்ண முடியாதுன்னு தோணுச்சு. ஸோ ரீசெண்டாக 4 years back தான் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு புதுசாக ஜேர்னலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்கிட்ட என்னெல்லாம் இல்லையோ, எனக்கு என்னெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் தான் அவ்வளோ நாள் எழுதிட்டுருந்தேன். அப்படியே அந்த தாட்ஸ்க்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு என்கிட்ட என்னெல்லாம் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, எனக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கு, என்கிட்ட இருக்கிறது மற்றவங்கக்கிட்டலாம் எவ்வளோ பேருக்கு இல்லாமல் இருக்குது அதெல்லாம் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய தாட் ப்ராசஸே சேஞ்ச் ஆச்சு. கம்ப்ளீட்டாக பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு நான் எழுத ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி எழுத ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த அபண்டன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது வந்து இன்னும் நிறையா நான் எழுத நல்ல விஷயங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. அதை நீங்கள் வந்து எழுதி பழக பழக தான் உங்களால் அதை ரியலைஸ் பண்ண முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் எழுதி பழகிறீங்களோ அந்த அளவுக்கு அதை விட ஜாஸ்தியான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஸோ அதே மாதிரி அன்னைக்கு ஜேர்னலிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது நடுவில் அம்மானு ஒரு சவுண்ட் வந்தது. விவான் எழுந்துட்டாங்க. ஓகே, அவங்கள மார்னிங் ரெடி பண்ணிவிட்டு நானும் ரெடி ஆகிட்டு ரெண்டு பேருமே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு மாடிக்கு வந்து பார்த்தோம். கொஞ்ச நேரம் விளையாடலாம், ரொம்ப வெயில் இல்லைன்னா விளையாடலாம்னு நினச்சி வந்தோம். பட் நல்ல வெயில் அடிச்சுது. 2-3 நாளாகவே கண்டினியூஸாக மழை இருந்துகிட்டே இருந்தது. பட் அன்றைக்கி நல்ல வெயில் இருந்தது. அண்ட் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நாவல் மரம் இருக்கும். இது ஒரு சீசன் நினைக்கிறேன். இந்த டைமில் வந்து மரம் ஃபுல்லாகவே வெறும் பழமாக இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் விவானுக்கும் வந்து அதெல்லாம் காட்டிகிட்டே அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வெயில் வந்து கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறமா என்னோடய சில்க் சாரீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு எடுத்து காய வச்சுட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய சில்க் சாரீஸ் எல்லாத்தையுமே வந்து வெயிலில் வந்து அப்படியே இன்சைட் அவுட் ஃப்ளிப் பண்ணாமல் அந்த ஃபோல்டு இருக்கிற மாதிரி பேட்டர்ன்லேயே வந்து அதை வந்து காய வச்சுட்டேன். ஒரு 1 hour போல் அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வேறு ஆப்போசிட் சைடில் அதை ஃப்ளிப் பண்ணி போட்டு அதை வந்து ஒரு 1 hour காய வைப்பேன். ஸோ இது வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும்போது மிட் டேயில் வந்து அந்த 1 o'clock 2 o'clock மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். இது 10 o'clock போல் ஸ்டார்ட் பண்ணேன்னா 12 o'clockக்குள்ளே வந்து அதை ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ 1 hour வந்து ரெகுலராக ஃபோல்ட் பண்ணியிருக்க பேட்டர்னில் அதே இதில் வச்சு ஒரு 1 hour காய விட்டு அண்ட் 1 hourக்கு அப்புறமா அதை ஃப்ளிப் பண்ணி ஆப்போசிட் இதில் அந்த இன்சைட் அவுட்டாக ஃப்ளிப் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை ஒரு 1 hour வெயிலில் நல்லா காய வச்சுட்டு ஆல்ரெடி இருந்த ஃபோல்டுக்கு ஆப்போசிட்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணிடுவேன். அன்றைக்கி மார்னிங்லேருந்தே எனக்கு கையிலேருந்து எல்லாமே கீழே விழுந்துகிட்டே இருந்தது. ஸோ இது மாதிரி எவ்வளோ பேருக்கு நடக்கும்னு சொல்லுங்கள்.
எனக்கு அது மாதிரி அடிக்கடி நடக்கும். மார்னிங் ஏதாவது கையிலேருந்து கீழே விழுதுன்னா அன்றைக்கி டே ஃபுல்லாக நான் எதை எடுத்தாலுமே கீழே போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி அன்றைக்கி வந்து அந்த கிளிப் எல்லாம் கீழே விழுந்துகிட்டே இருந்தது, எனக்கு கையிலே நிற்கல. விவான் வந்து அங்கே விளையாண்டுட்டே இருந்தாங்க, எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கிளிப் எல்லாம் கீழே போட்டுட்டேன்னு கொடுத்துட்டே இருந்தாங்க. About me, you've heard that all I do is obsess about you. But if only you could see that we are meant to be. ட்ரைபாட் இருக்கிறதே தெரியாமல் தான் செட் பண்ணேன், பட் இவ்வளோ தான் விளையாண்டுட்ருக்கும்போது எப்படி அதை கரெக்டாக பார்த்தாங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லா டைமும் நான் ட்ரைபாட் செட் பண்ணிவிட்டு அதை ஒழிச்சு வைக்கும்போதெல்லாம் இப்படி தான் மாட்டிப்பேன். பட் விவான் வந்து ரொம்ப அடமெண்ட்டாலாம் இருக்க மாட்டாங்க, அதை எடுக்கக்கூடாதுப்பா, அம்மா வேலையாக இருக்கேன், அம்மா வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், வீடியோ ரெக்கார்ட் ஆகுது அப்படின்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எங்கள் அத்தம்மா கூட சொல்லுவாங்க, எங்கள் அம்மா நிறைய டைம் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு என்னடி புரியும், அவங்ககிட்ட இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன், டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இது இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்ப்பா, இதை இது பண்ணணும் அதை பண்ணணும் நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் அதை ஃபுல்லாக கேட்பாங்க, அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ, அம்மா சம்திங் ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால ஓகே எதையும் டச் பண்ணலன்னு திரும்பி வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நான் எதையுமே எல்லா விஷயத்தையும் குழந்தை தானே அவங்களுக்கு ஏன் சொல்லணுங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நான். ஸோ பட்டுப்புடவையெல்லாம் காய வச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட விவான் வந்து நல்லா பிரிஸ்காக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ ரீசன்ட் ஃபேவரட் வந்து இந்த தொட்டியில் உட்காந்துட்டே எல்லாமே பண்ணணுங்கிறது, எது விளையாண்டாலும் தொட்டியில் உட்காந்து பண்ணணும், ஏதாவது படிக்கிறது இல்லை என்ன செஞ்சாலும் அது தொட்டியில் உட்காந்துட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்களுக்கு ரீசன்ட் ஃபேவரட் வந்து அதுதான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, 1 or 2 இயர்ஸில் வந்து அவங்களுக்கும் குழந்தைங்க எல்லாம் இருக்குது, அவங்க எல்லாருமே என்கிட்ட கேட்குறது நீ எப்படி இவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்க, உன்னால் எப்படி ஒரு குழந்தைய வச்சுட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக உன்னால் செய்ய முடியுது, எங்களுக்கு அதுக்கே டைம் பத்தலை அப்படின்னு. ஸோ இது வந்து நான் எல்லாருக்குமே தனியாக ரிப்ளை பண்ணேன், அண்ட் அவங்க எல்லாருமே என்கிட்ட காமனாக சொன்னது நீ இதை வந்து உன் சேனலில் ஷேர் பண்ணிக்கோ, உன் சேனலில் ஷேர் பண்ணினா நிறைய பேருக்கு இதே எங்களை மாதிரி நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஃபேமிலி சப்போர்ட். ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. இப்போது சம்டைம்ஸ் நான் யூடியூப் வீடியோஸ் வந்து ஏதாவது ஆடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா விவான் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது தான் அது எல்லாமே பண்ணுவேன். யூடியூப்க்கு வீடியோ எடிட்டிங்லேருந்து வாய்ஸ் ஓவர்லேருந்து எல்லாமே நான் விவான் தூங்கும்போது தான் பண்ணுவேன். பட் அவங்க முழிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த டைம் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியில் போகிற வரைக்கும் எங்கள் அத்தம்மா மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அது வரைக்கும் எங்கள் அத்தம்மா பார்த்துப்பாங்க, எங்கள் மாமா இருந்தாங்கன்னா மாமா பார்த்துப்பாங்க, என் ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் பார்த்துப்பாங்க, இன்ஃபேக்ட் என் ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா என்னால் இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ சப்போர்ட் ஃபேமிலியிலேருந்து எனக்கு கிடைக்கும், அதனால என்னால் யூடியூப்பில் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் பண்ண முடியுது. இந்த கன்சிஸ்டன்சி எவ்ரி வீக் எவ்ரி ஃப்ரைடே என்னால் ஒன் வீடியோ பண்ண முடியுதுன்னா அதுக்கு ரீசன் ஃபர்ஸ்ட் ரீசன் என்னோடய ஃபேமிலி சப்போர்ட்னால தான். அண்ட் செகண்ட் ரீசன் வந்து என்னோடய லைஃப் ஸ்டைல். நான் வந்து 9 to 5 ப்ரொஃபஷனில் இல்லை, அண்ட் என் ஹஸ்பண்டுக்கும் அந்த மாதிரி இந்த டைமுக்குள்ளே அவங்களுக்கு லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணணுன்ற மாதிரியான அந்த ஒரு ருட்டீன் லைஃப் எங்களோடது கிடையாது. எங்கள் லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது, அந்த டைமில் தான் நான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்.
என் நிறைய பேர் வீக்லி அட்லீஸ்ட் 3 வீடியோஸாவது ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. என்னால் அது வந்து வீக்லி 2 வீடியோஸ்னு கூட நான் சம்டைம்ஸ் திங்க் பண்ணியிருக்கேன், சம்டைம்ஸ் நான் ட்ரை கூட பண்ணியிருக்கேன். பட் நான் வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ சம் இது பரவாயில்ல, அது பரவாயில்ல, ஓகே இது இப்படியே இருக்கட்டும், அந்த மாதிரி நான் திங்க் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து கான்டென்ட் டெலிவர் பண்ண வேண்டான்னு நான் திங்க் பண்ணியிருக்கேன். ஸோ வாரத்துக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணாலும் அதில் மேக்ஸிமம் மிஸ்டேக்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட் ப்ராசஸாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து மேபி விவான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா நான் வந்து 2 வீடியோஸ் வீக்லி ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு என்னால் ஒரு வீடியோ தான் ஷேர் பண்ண முடியும் வாரத்துக்கு. ஸோ என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஸோ விவான் தூங்கினதுக்கு அப்புறமா எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு பட்டுப்புடவை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த பட்டுப்புடவை எல்லாத்தையுமே அந்த வெயிலிருந்து காய வச்சு எடுத்துகிட்டு வந்தோம்ல, அந்த ஹீட் கொஞ்சம் நேரம் இருக்கும் அதுலேயே. ஸோ அது வந்து கொஞ்சம் அந்த டெம்பரேச்சர் எல்லாம் போகிற வரைக்கும் அப்படியே ஃபேனில் வந்து காய வச்சுருந்தேன். ரூமில் அப்படியே பெட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10-15 மினிட்ஸில் அந்த டெம்பரேச்சர் வந்து சூடாக இருக்கிறது வந்து போயிடும். அதுக்கப்புறமா அந்த ஆல்ரெடி இருந்த மடிப்புக்கு ஆப்போசிட் சைடில் அது எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்டு நான் வந்து சாரி பேக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து அந்த ஒரு நேச்சுரல் ஃபைபர்ஸ்னு சொல்லுவாங்கள, ஸோ அந்த மாதிரி இருக்க ஃபேப்ரிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி சாரி பேக்ஸ்லலாம் ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நேச்சுரல் ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வேணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சாரி பேக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. என்கிட்ட வந்து வாட்ரோப்பில் ஸ்பேஸ் இல்லாததுனால டைம் பீங்க்கு நான் இதை யூஸ் பண்ணுறேன். பட் சீக்கிரமாகவே இதை வந்து நான் வேறு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போதைக்கு இந்த சாரி பேக்ஸில் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து ஒரு சாரிக்கும் இன்னொரு சாரிக்கும் நடுவில் வந்து அந்த மஸ்லின் கிளாத் இருக்குல்ல, அதை வச்சு கவர் பண்ணிவிட்டு இன்னொரு சாரியை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே போட்டு டம்ப் பண்ணாமல் கொஞ்சம் ஏரேஷன் இருக்கணும் உள்ள அப்படிங்கிறதுனால ஒரு பேகுக்கு 3-4 சாரீஸ் மட்டும் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். பட் சில்க் சாரீஸை வந்து டைரெக்டாக ஹேங் பண்ணுறது அப்படி இல்லைன்னா இதே மாதிரி பைலப் பண்ணுறதே வந்து ஒரு சாரீக்கும் இன்னொரு சாரீக்கும் நடுவில் இதே மாதிரி மஸ்லின் மெட்டீரியல் யூஸ் பண்ணி டைரெக்டாக வார்ட்ரோப்லேயே ஆர்கனைஸ் பண்ணி வச்சா கூட அதுக்கு வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய வேலையே கிடையாது. பட் இதை பண்ணிவிட்டு டைம் பார்த்தா 1 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அனதர் ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ளே விவான் எழுந்துருவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நான் ரொம்ப நாளாக என் நெயில்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை பண்ணிகிட்டு இருந்தேன். இவ்வளவு தான் நான் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் பண்ணுறது. எனக்கு எப்போல்லாம் குட்டி குட்டியாக 10-15 மினிட்ஸ்னு எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நான் என்னெல்லாம் செஞ்சுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிப்பேன். அது வந்து எந்த வேலையாக இருந்தாலும் சரி, என்னோடய பர்சனல் லைஃப்பில் ஏதாவது ஒர்க் இருக்குது இல்லை ப்ரொஃபஷ்னலாக நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் எனக்கு டைம் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிற டைமை எந்த அளவுக்கு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியுமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ யா கைஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ வில் சி யூ நெக்ஸ்ட் ஃப்ரைடே. அன்டில் தென் ஸ்டே டியூன்ட் அண்ட் டேக் கேர். பை பை.